An inductive coil. Artha problem, an inductive coil. Idhuvum kittatta adhe problem da. Values mattum da maari irukum. An inductive coil. An inductive coil having a resistance of. Having a resistance of. இது இண்டக்டிவ் காயில் தனியாக கொடுத்துருக்காங்களே சார், அது என்ன? ஹேவிங் எ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 20 ஓம் அண்ட் அன் இண்டக்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் 0.02 ஹென்றி இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் ஜீரோ பாயிண்ட் 0.01 மைக்ரோ ஃபாரட் கெப்பாசிட்டர். கால்குலேட் ஏ குவாலிட்டி ஃபேக்டர், க்யூ ஃபேக்டர், ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. சி பேண்ட் வித். ஸோ அதே ப்ராப்ளம் தான். ஸோ ப்ராப்ளம் மாறல, சிமிலர் ப்ராப்ளம், வேல்யூஸ் மட்டும் தான் மாற்றிருக்கா. இங்கே இந்த இண்டக்டரை செக் பண்ணி பாருங்க, என்னென்னு கொடுத்துருக்காங்க, 0.02 ஹென்றினே கொடுத்துருக்காங்க. இதுக்கு போய் நீங்கள் e-3 போடக்கூடாது, அதுதான் மில்லி ஹென்றின் கொடுத்தா தான். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோமே சார், இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் மில்லி ஹென்றின் கொடுத்துருந்தாங்க, அதான் 10⁻³ போட்டோம். இங்கே கொடுக்கல, அதனால் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ ஆருடைய வேல்யூ 20 ஓம், எல்லுடைய வேல்யூ 0.02 ஹென்றி அப்படியே எடுத்துக்கிறீங்க, சியுடைய வேல்யூ 0.01 × 10⁻⁶ ஆர் e⁻⁶. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் மட்டும்தான் மைக்ரோஃபாரடில் அதிகமாக அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். கெப்பாசிட்டர் வந்து மைக்ரோஃபாரட் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இண்டக்டர் அப்படி கிடையாது, மில்லி ஹென்றின்னு கொடுக்கலாம் அல்லது வெறும் ஹென்றினே கொடுத்துடலாம். அதே தான், க்யூ ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம், ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம், பேண்ட் வித் கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இந்த எல்லுடைய வேல்யூ e⁻³ போடுவீங்க. ஏன்னா அவங்களே கொடுத்துருவோம், 0.02 ஹென்றினே கொடுத்துட்டாங்க, நீங்கள் திருப்பி அதை போய் -3 போட தேவை. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அடுத்த கொஞ்சம் ப்ராப்ளம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம், அதை நான் சால்வ் பண்ணுறேன் போட்டுக்கேன்.